எல்லாருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமை இடியாப்பம் பார்க்கலாம். பஞ்சாப் கோதுமைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த முட்டை கோதுமையோ இல்லை ரேஷன் கோதுமையோ வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு கைகளால் ஒரு கழுவு கழுவி அதை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. அந்த காயை வச்சு எடுத்துட்டு வந்ததை நல்லா அதாவது பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். அந்த கோதுமையை நல்லா காஞ்ச கோதுமையை நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒவ்வொரு சேரையாக போட்டு போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு 2 கிலோ முதல்ல அரைச்சி பாருங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட அந்த ருசிக்கு தகுந்த மாதிரி திருப்பி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இது ஆவியில் வேக வைக்கும்போது எண்ணெயும் இல்லாததால் நல்லா அருமையான டேஸ்ட்டும் கொடுக்கறதால நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வறுத்ததை 2 கிலோவை நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா குங்குமமாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இப்போ இதில் 1 கப்பு மாவு நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவு எடுத்து வறுத்த கோதுமை தானே, அதனால் நீங்கள் பச்சை தண்ணியே கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை தண்ணியே போட்டு நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக அப்படியே அந்த மாதிரியான ஒரு மாவை கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஓமப்பொடி அந்த தட்டை போட்டு நம்ம உங்களோட முறுக்கு உலக்கில் அது மாதிரி புளிஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டுகள் வச்சுருக்கேன், இடியாப்ப தட்டு. நீங்கள் இட்லி தட்டில் கூட புளிஞ்சு இட்லி இட்லியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி புளிஞ்சிக்கலாம். நீங்கள் 1 லேயராக மட்டும் புளியும்போது கரெக்டாக 3.5 நிமிஷம்தான். இப்படி நீங்கள் சிங்கிள் லேயராகவும் நீங்கள் இந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம். இதில் 3.5 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நீங்கள் மொத்தமான லேயராக இது பண்ணிங்கன்னா 4 நிமிஷம், 4.5 நிமிஷத்தில் கரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் ஒரு இது எடுத்து தேங்காய் ஏலக்காய் பொடி சர்க்கரை கொஞ்சம் நெய் போட்டும் கலந்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாகவும் செஞ்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் நல்லா உதிர் உதிராகவே உங்களுக்கு வரும். நல்லா கோதுமையை மட்டும் நல்லா வறுத்துருங்க. அதில் அவசரப்படாமல் நல்லா பொன்முறுவலாக வறுத்துடணும். இதுக்கு சட்னி வந்து தேங்காய் கம்மியாகவும் நிறைய பொட்டுக்கடலையும் வச்சு வரமிளகாய் 1 பல்லு பூண்டு அதை வச்சு உப்பு போட்டு அரைச்சி கடுகு உளுந்து தாளித்து போட்டிருக்கோம். எனக்கு இன்னும் எனக்கு 1 முறைக்கு தான் வரும். நான் 1 கிலோ அரைச்சிட்டு வந்தேன். நீங்கள் 4 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தால் 1-2 கிலோ முதல்ல அரைச்சி பாருங்க. நான் இப்போ புளிஞ்சது வந்து இந்த மாதிரி தனியாக உட்டில் இருக்கிறது, இதுக்குள்ளேயே செட் ஆகி இருக்கும். இது இடியாப்பத்துக்குன்னே இருக்கிறது. இது கொஞ்சம் உங்களுக்கு அதை மெலிசாக வந்தாலுமே கொஞ்சம் அமுத்துறத்துக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு வைங்களேன். இந்த இது இப்போ இது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா பாத்திர கடைகள்லையுமே இருக்குது பாருங்கள். இது வந்து 130 ரூபா தான் வருது. இது வந்து 400 ரூபா பக்கம் வரும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க கூட உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கில் இருந்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் காமிக்கிறேன். இதனுடைய ஹோல் வந்து இதுக்குள்ளே போடுற தட்டினுடைய ஹோல் வந்து இதை விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அவ்வளோதான். சப்பாத்தி இட்லி எதுவுமே உங்களோட அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் துணியை எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இது மாதிரி நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். போட்டு இந்த துணியை போட்டிங்கன்னா வேர்த்து வர்றது இந்த துணியிலையே உங்களுக்கு இப்படி இப்படி வச்சிடணும். இட்லி எதுவுமே தோசையை தவிர்த்து ஆவியில் வேக வைக்கிறது எல்லாமே.